அத்தியாயம் 4. கச்சேரி முடிந்து கிளம்பும் போது அழகர் மறக்காமல் மகனுக்கும் மனைவிக்கும் செருப்பு வாங்கினான். அல்லிக்கும் ஒரு குட்டி பென்சில் பாக்ஸ் போல் வாங்கி கொண்டனர். அவர்கள் வீடு வந்து சேர்ந்த அன்று அல்லி அமுதனுக்கு விடுமுறை நாள் என்பதால் இருவரும் செவ்வந்திக்கு உதவி கொண்டிருந்தனர். தந்தை குரல் கேட்டதுமே அப்பா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு என கத்திக்கொண்டே இருவரும் வந்து அவன் மேல் ஏறிக்கொள்ள, என் செல்லுங்க, சமத்த பாட்டியை படுத்தாமல் இருந்தீங்களா என குழந்தைகளை கொஞ்சிக்கொண்டே தூக்கி கொண்டான் அழகர். இருவருக்கும் வாங்கிய செருப்பும் பென்சில் பாக்ஸும் அவன் இருவரிடமும் கொடுக்க இருவருமே மகிழ்ச்சியுடன் அதை வாங்கி கொண்டு ஓடிவிட்டனர். வள்ளியும் குளித்துவிட்டு வந்து வீட்டு வேலையை பார்க்க தொடங்கிவிட்டாள். அப்பா அப்பா, நாங்களும் இன்னைக்கு வயலுக்கு வர்றோம்ப்பா, வீட்டில் ஒரே போர் என அமுதன் கேட்க, சரிடா கண்ணா, மதியம் அம்மா கூட வாங்க என்றவன், மதியத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு வா வள்ளி என்றான். சரிமாமா, இப்போ நீ கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போ, பாதி தூரம் நின்றுட்டே வேற வந்தாயே, பஸ்ல கால் வலிக்க போகுது என்றாள் வள்ளி. ராத்திரியே கச்சேரி முடிஞ்சிருக்குமே, அப்பவே பஸ்ல கிளம்பியிருந்தால் கூட்டம் இருந்திருக்காதே, எதுக்கு கஷ்டப்பட்டு காலையில கூட்டமான பஸ்ல வர்றீங்க சந்தேகத்துடன் செவ்வந்தி கேட்க, ராத்திரி 12 மணிக்கு வள்ளியை கூட்டிட்டு பஸ்ல வர சொல்றியா, அறிவோடு பேசுமா நீ என அண்ணியை கடிந்து கொண்டான் அழகர். சரியான பொண்டாட்டி தாசன் என அவர் வேண்டுமென்றே முணுமுணுக்க, உன் புருஷன் அளவெல்லாம் இல்லை என அவனும் விடாமல் திருப்பி கொடுத்தான். 2 நாள் துணிகள் அப்படியே இருக்க வள்ளிக்கு வேலை சரியாக இருந்தது. மதியம் உணவு நேரத்தில்தான் கணவன் கூறியதை நினைவு வர சிறு புன்னகையுடன் அனைவருக்கும் உணவை ஒரு பெரிய கேரியரில் எடுத்துக்கொண்டாள் வள்ளி. அதற்குள் அம்மா போலாம் போலாம் என அமுதனும் அல்லியும் குதிக்க ஆரம்பித்துவிட, வரேன் நெருங்கடா என்றவள் அந்த கேரியரை தூக்கி கொண்டு வந்தாள். செவ்வந்தியும் மதியம் தூங்கி விடுவார் என்பதனால் இவர்களை தடுக்கவில்லை. சாயங்காலம் காஃபி நேரத்திற்கு நீ வந்துடு, அங்கேயே குடியிருந்துடாத என்று மட்டும் செவ்வந்தி கூற, வந்துடுவேன் அத்தை என்று விட்டே வள்ளி கிளம்பினார். பிள்ளைகள் முன்னால் ஓட, பார்த்து போங்கடா, விழுந்து வைக்காதீங்க என கத்திக்கொண்டே அவர்களை தொடர்ந்தாள் வள்ளி. அவர்கள் வயல்வெளி அருகில் சென்றபோது கணவனது ஆழமான பாடல் குரல்தான் அவளை வரவேற்றது. இது எப்போதும் நடப்பதுதான். அவன் கச்சேரி போய்விட்டு வந்தாலே அங்கே பாடிய பாட்டை பாடேன் அழகர் என வேலை செய்பவர்கள் கேட்டு அவனை பாட வைப்பார்கள். அவனும் அலுப்பு தெரியக்கூடாது என்று பாடுவான், எந்த இசைக்கருவியும் இல்லாமலே. அவன் குரல் அத்தனை கம்பீரமாகவும் அழகாகவும் ஒழித்து அந்த இடத்தையே நிரப்பும். அவன் பாடி முடித்ததும் சூப்பர் சூப்பர்ப்பா என அல்லியும் அமுதனும் கைத்தட்ட, குழந்தைகள் குரலில் நிமிர்ந்தவன் சிரித்து கொண்டே அவர்களிடம் வந்தான். பம்ப்செட்டில் கையை அலம்பிக் கொண்டு துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு அவன் வர, அப்பா தண்ணி தண்ணி என இருவரும் குதித்தனர். சாப்பிட்டுட்டு விளையாடலாம்டா வாங்க என அவர்களை அழைத்து வந்தான் அழகர். அழகருக்கு பெரிய இலையும் சிறுவர்கள் இருவருக்கும் குட்டி இலையும் விரித்து வள்ளி பரிமாறினாள். குழந்தைகள் இருவரும் வேடிக்கை பார்த்து கொண்டே சாப்பிட அழகர் மனைவிக்கு ஊட்டிக்கொண்டே சாப்பிட்டான். சின்ன பிள்ளைங்க கூட தானா சாப்பிடுது, இவளுக்கு ஒருத்தர் ஊட்ட வேண்டியிருக்கு பாறேன் என ஒரு பெண்மணி கிண்டல் செய்ய, என் பொண்டாட்டி எனக்கு குழந்தைதான்க்கா, உனக்கு பொறாமை, வேணும்னா உன் புருஷனை ஊட்ட சொல்லி நீ சாப்பிடு என்றான் அழகர். அந்த ஆளு ஊட்டிட்டாலும் நான் போய் சாப்பாடு ஊட்டியான்னு சொன்னா உனக்கு கையில்லையான்னு கேட்பான், அதுக்கெல்லாம் வள்ளி புள்ள மாதிரி கொடுப்பன வேணும் என நொடித்து கொண்டார் அவர். ரொம்ப தான் நொடிக்காதக்கா, கழுத்து சுழிக்க போகுது, எங்களை பார்த்து கண்ணு வைக்காம போய் சாப்பிடுப்போ என அழகர் கூற, போறேன் போறேன் என மீண்டும் கழுத்தை ஒரு வெட்டி வெட்டி விட்டு அவர் சென்றார். அவர் செயலில் வள்ளியும் அழகரும் சிரித்து கொண்டனர். அப்பா சாப்பிட்டாச்சு என அல்லியும் அமுதனும் ஒரே நேரத்தில் கத்த, சரி சரி சரிடா வாங்க என எழுந்தான் அழகர். முதலில் தண்ணீர் தொட்டியில் அழகர் இறங்க வள்ளி அமுதனையும் அல்லியையும் இறக்கிவிட்டாள். தண்ணீர் கம்மியாக இருந்ததினால் குழந்தைகள் இருவரும் குதூகலமாக விளையாண்டனர். அப்பா அப்பா என கத்திக்கொண்டே அமுதனும் அல்லியும் அழகர் மேல் தண்ணீர் எடுத்து அடிக்க அவனும் சும்மா இல்லாமல் அவர்கள் மேல் தண்ணீர் அடித்தான். தன்மேல் பட்டுவிடக்கூடாதே என வள்ளி தள்ளி நின்று கொண்டாள். ஒருவாறு 1 மணி நேரம் மூவரும் ஆடி ஓய்ந்த பின் மூவரும் வெளியே வந்தனர். பக்கத்தில் இருந்த மோட்டார் அறையில் அழகர் உடை மாற்றிக்கொண்டு குழந்தைகளுக்கும் மாற்றிவிட்டான்.
வள்ளி கிளம்புவதற்காக அனைத்தும் எடுத்து வைத்தபோது, என்ன அழகரு, ஒரே ஆட்டமா என கேட்டுக்கொண்டே ஒருவன் வந்தான். பிள்ளைங்களுக்கு லீவுனே, பொழுது போகலேன்னு சொல்லிச்சுங்க, அதான் கொஞ்சம் விளையாட வச்சு அனுப்புறேன் என்றான் அழகர். நேரத்துக்கு அறுவடை பண்ணிடுவதானே என அவர் சுற்றி பார்த்து கொண்டே கேட்க, அதெல்லாம் பண்ணிடுவேண்ணே, உங்கள் பணம் நேரத்துக்கு வந்துடும் என்றான் அழகர். அட, அதெல்லாம் நீ கொடுத்துடுவேன்னு தெரியும்ப்பா, சும்மாதான் கேட்டேன் என்று விட்டு சென்றான் கார்மேகம். கார்மேகத்திடம்தான் இந்த முறை அழகர் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தார். உரம், வேலையாட்களுக்கு கூலி என கை இருப்பு மீறி செலவு போனதில் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தான் அவனிடம். அதை அறுவடை முடிந்ததும் தந்து விடுவதாகத்தான் அவன் கூறியிருந்தான். வடவடம் இது நடப்பதுதான். எப்பயாவது நாம கொடுக்காமல் இருந்திருக்கிறோமா மாமா? நமக்கு கட்டி வருதோ இல்லையோ முதல் வேலையா கடனை கொடுத்துடுவோம் தானே, இப்படி சொல்லி காட்டிட்டே இருக்கணுமா இந்த ஆளு? வள்ளி எரிச்சலுடன் கூற, காசு அவனுடையது புள்ள, அவன் சொல்லும் இடத்துல இருக்கிறான், நாம கேட்கும் இடத்துல இருக்கிறோம், கேட்டுத்தான் ஆகணும். விடு, நீ வீட்டுக்கு போ, நேரம் ஆச்சுன்னா அம்மா வேற கத்தும் என அழகர் கூற, அட ஆமா மாமா, யார் திட்டு, வாங்க வாங்க வாங்க, பார்த்து வா, நீ நான் போறேன் என்று விட்டு வள்ளி கிளம்பி விட்டாள். குழந்தைகளுக்கு தேர்வு முடிந்து விடுமுறை விட்டிருந்ததினால் அவர்களுக்கு ஒரேடியாக வீட்டில் பொழுது போகாது என அழகரும் வள்ளியும் அவர்களை அவ்வப்பொழுது வெளியில் அழைத்து சென்று வந்து கொண்டிருந்தனர். வீரகுமாரின் சொந்த ஊரில் அப்போது ஒரு கோவிலில் ஒரு சிறிய திருவிழா நடந்தது. பக்கத்து ஊர்தான் என்பதனால் குழந்தைகளை அழைத்து கொண்டு போகலாம் என முடிவு செய்தனர். பஸ்ஸில் ஏறினால் ஒரு மணி நேர பயணம்தான், காலையில் போய்விட்டு மாலை கிளம்பி வந்துவிடலாம் என முடிவு செய்ய வள்ளி மதிய உணவை கையில் கட்டி எடுத்துக்கொள்வது போல் செய்தார். புளி சாதமும் தயிர் சாதமும் செய்தவள் அதை அனைவரும் சுலபமாக சாப்பிடுவது போல் தனித்தனியாக இலையில் வைத்து பொட்டலமாக கட்டிவிட்டாள். அனைவருமே தான் கிளம்பினர். சற்றே கூட்டம் கம்மியாக இருந்த பேருந்தாக இருந்தாலும், என்னடா எப்போ கோவில் வரும், உங்க அப்பா ஊர் என்றாலே இப்படித்தான் என செவ்வந்தி புலம்பிக் கொண்டேதான் வந்தார். என் ஊரா போன பாவத்திற்கு இவள் வாயில அதுவும் அரைபடுது என வீரகுமார் புலம்ப, சிரிப்பும் மகிழ்ச்சியுமாகவே அந்த பயணம் அமைந்தது. கோவிலில் இறங்கியதும் அனைவருக்குமே களைப்பாக இருக்க முதலில் ஒரு மரத்தடியில் அனைவரும் அமர்ந்து விட்டனர். அமர்ந்த இடத்தில் இருந்தே ராட்டினம், பஞ்சுமிட்டாய் கடைகள் என அனைத்தும் இருப்பதை பார்த்துவிட்ட அமுதன், அப்பா கடை, ராட்டினம், ஜெயின்வீல், போலாம் போலாம்ப்பா என குதிக்க தொடங்க, சரி வாடா என மகனை தூக்கி கொண்டு எழுந்தான் அழகர். நானும் வரேன்ப்பா என வீரகுமாரும் எழுந்து கொள்ள, நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வாங்க, சாமி கும்பிட எல்லோருமே சேர்ந்து போகலாம் என்று விட்டு பிள்ளைகளுடன் அழகர் சென்று விட்டான். குழந்தைகள் விளையாடும் அனைத்திலும் அவன் அமுதனையும் அள்ளியையும் ஏற்றிவிட இருவரும் மகிழ்ச்சியும் குதூகலமுமாக விளையாண்டனர். சிறிது நேரத்தில் வள்ளி செவ்வந்தியும் வந்து இவர்களுடன் இணைந்து கொள்ள அனைவரும் சேர்ந்து சாமியை கும்பிட்டு விட்டு வந்தனர். கூட்டத்தில் போய் வந்ததில் பசிக்கத் தொடங்க மீண்டும் அனைவரும் அதே மரத்தடிக்கு வந்துவிட்டனர். ஆளுக்கு ஒரு பொட்டலம் எடுத்துக்கொண்டு அவர்கள் சாப்பிடத் தொடங்க அல்லியும் அமுதனும் செவ்வந்திதான் கதை சொல்லி ஊட்ட வேண்டும் என அடம் பிடித்தனர். அவரும் சிறுவர்களுக்கு கதை சொல்லிக் கொண்டே ஊட்ட அதற்குள் வள்ளியும் அழகரும் சாப்பிட்டு முடித்திருந்தனர். பிள்ளைங்க சாப்பிட்டதும், நீங்க பொறுமையா வாங்க, நாங்க கொஞ்சம் சுத்திட்டு வரோம் என்று அழகர் வா வள்ளி என மனைவியை இழுத்துக்கொண்டு சென்று விட்டான். அவளுக்கு மட்டும் என்னவோ வாங்கி தரப்போறான், நாங்க எல்லாம் வாங்க மாட்டோமாக்கும் என செவ்வந்தி சலித்து கொள்ள, நீ மருமகளோட சேர்ந்து நீ சந்தோஷமா வாங்குவியா, அவளை நிம்மதியா ஒண்ணுமே வாங்க விட மாட்டேன், அதான் அவன் தனியா கூட்டிட்டு போறான் என்றார் வீரகுமார். இப்போ எதுக்கு என் மேல பாயிறீங்க என செவ்வந்தி கணவனை முறைக்க, பாட்டி ராஜாவுக்கு என்ன ஆச்சு என அவரை தன் கதை உலகிற்குள் இழுத்தான் அமுதன். கணவனை முறைத்து கொண்டே வேறு வழி இல்லாமல் செவ்வந்தி கதை சொல்ல அவரை முறைக்க கூட விடாமல் சிரிப்பாட்டி என அவர் முகத்தை பிடித்து சிரிக்க வைத்தது அல்லி. திருவிழா கடைகளுக்குள் தனியாக வந்த அழக, உனக்கு என்ன என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோப்புள்ள என வள்ளியிடம் கூற, ஆமா மகாராசா கடையை பூரா வாங்கி கொடுத்துடுவீங்களோ என்றாள் வள்ளி கிண்டலாக. நீ மட்டும் கேளு, என் தலையை அடமானம் வச்சாவது வாங்கித்தரேன். ஆஹா, ஊரில் எல்லோரும் சொல்லும் அதே வசனம்தான், புதுசா ஏதாவது சொல்லுங்க, மத்த பயலுங்க சொல்லத்தாண்டி செய்வாங்க, உன் மாமன் செய்வேன் நான்,
என் உசரை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த முடியும் என்னால் என்றான். கண்டிப்பா செய்வேன் வள்ளி, ஆழமாக அவன் கூறியதில் அவள் கண்கள் தான் தானாக கலங்கி போனது. அதை வேகமாக துடைத்து கொண்டவள், இப்போ எதுக்கு லூசு மாதிரி பேசிட்டு இருக்கிற நீ, வா நாம ஜிமிக்கி வாங்குவோம் என பேச்சை மாற்றி கணவனை அழைத்து கொண்டு சென்று விட்டாள். ஒரு சிறிய ஜிமிக்கி எடுத்து காதில் வைத்து காட்டியவள், எப்படி இருக்குது மாமா என கேட்க, என் மகாராணிக்கு என்னடி குறை, அழகா இருக்கு என்றான் அவன் வஞ்சனை இல்லாமல் அவளை ரசித்து கொண்டே. அவன் மனம் அந்த நொடி முதல் முதலாக மனைவியை பார்த்த நாளுக்கு சென்றது. இதேபோல் ஒரு கோவில் திருவிழாவில்தான் அவன் அவளை பார்த்தது. இதேபோல் ஜிமிக்கி வளையல் என போட்டு பார்த்து கொண்டிருந்தவளை பிடித்து போய் அவன் பின்னாடியே போக, அவளோ அவனை கவனித்து பின்னால் வரும் வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா அருவாள் எடுத்து சீ விடுவேன் சீவி என மிரட்டி வைத்தாள். பின் மெதுவாக அவள் பாட்டியிடம் சம்பந்தம் பேசி அவளை திருமணம் செய்து கொண்டான் அழகர். அந்த நாட்கள் நினைவில் அவன் முகத்தில் புன்னகை தோன்ற அவனை கவனித்தவள், என்ன மாமா மலரும் நினைவா என்றாள். அதேதான் புள்ள, நீ அப்படியே தாண்டி இருக்கிற, உனக்கு வயசே ஆகாதா என அவன் தீவிரமாக அவளை ஆராய, போதும் மாமா வழி இது துடைச்சுக்கோ என்றாள் வள்ளி. மாமா அங்க பஞ்சு மிட்டாய் இருக்குது பாரு, வாங்கிட்டு வாயேன் என அவள் எதிர்ப்பக்கம் கை காட்ட, நீயும் வாயேண்டி என்றான் அழகர். நான் இங்க கொஞ்சம் வாங்கணும் மாமா, ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வந்தால் நேரமாகிடும், நீ போய் வாங்கிட்டு வா என்றவள் மீண்டும் கடைப்பக்கம் திரும்பிவிட, விவரம் டீனி என அவளை கொஞ்சிவிட்டு அழகர் சென்றான். அவன் சென்ற சில நொடிகள் தான் இருக்கும். ஏ பொண்ணு, நீ திருவிழாவில் பாடுற பொண்ணுதானே என ஒருவன் வள்ளி அருகில் வர, அவளும் முதலில் அவனை சரியாக கவனிக்காமல் தன்னை தெரிந்திருக்கின்றதே என்ற ஆச்சரியத்துடன், ஆமாங்க என்றாள். மெதுவாகத்தான் மூன்று ஆண்கள் மட்டுமே அங்கு நிற்பதை அவள் கவனிக்க, அதற்குள் ஒருவன், கூப்பிட்டால் நீ வருவாயா, எவ்வளவு காசு கேட்ப என அசிங்கமாக பேசத் தொடங்க, ஏய் மரியாதைய பேசு, ஒழுங்க போயிடு என்றாள் வள்ளி கோபமாக. பாருடா பத்தினி மாதிரி வேஷம் போடுறா, சும்மா ரேட்டு என்னன்னு சொல்லு, எவ்வளவா இருந்தாலும் நாங்க தர்றோம் வாடி என ஒருவன் அவள் கையை பிடிக்க, அவள் கையை அவன் தொட்ட அடுத்த நொடி அவன் கை பெரும் அழுத்தத்துடன் உருக்கப்பட்டது. நாயே, யார் பொண்டாட்டி மேலடா கையை வைக்கிற என ரௌத்திரமாக கத்திய அழகர் அவன் கையை உடைத்தே விட்டான். அடிபட்டவன் கத்திய கத்தில் அவன் சகாக்கள் அழகரை தாக்க வேட்டியை தூக்கி மடித்து கட்டி கொண்டவன் அவர்கள் மூவரையும் பந்தடிவிட்டான். நொடியில் அந்த இடமே கலவரமாக, வேண்டாம் மாமா வந்துடு மாமா என வள்ளி கத்தியது எதையும் அவன் கவனிக்கவில்லை. ஒருவாறு ஒரு சிலர் சேர்ந்து அவர்களை பிரித்துவிட, அதே நேரம் ஊர் பெரியவர்கள் வீரகுமார் செவந்தி என அனைவருமே அங்கு வந்து சேர்ந்து விட்டனர். என்ன நடந்தது என கேட்ட ஊர் பெரியவர்களிடம் அழகர் நடந்ததை கூறினான். அவர்களில் சிலருக்கு வீரகுமாரையுமே தெரிந்து போயிருந்தது. தங்கள் ஊர் ஆளின் மருமகள் மேல் கை வைத்து விட்டனர் என்றதும் அவர்களை அடித்து விரட்டச் சொல்லி உத்தரவிட்டனர். வம்பு செய்ததும் வேறு ஊரிலிருந்து வந்திருந்த ஆட்கள் தான் குடித்துவிட்டு வந்து வம்பெழுத்தனர். மன்னிச்சரி வீரகுமார், நம்ம ஊரில் வந்து இப்படி ஆகிடுச்சு என ஊர் தலைவர் மன்னிப்பு கேட்க, பரவாயில்லைங்க நீங்க என்ன பண்ணுவீங்க என்று விட்டு அவர்கள் அனைவருமே கிளம்பி விட்டனர். ஏதாவது அடிபட்டுச்சா அழகர் என செல்வந்தி கவலையுடன் கேட்க, உன் மகனையெல்லாம் யாராலும் அடிக்க முடியாதுமா என்றான் அவன் தெனாவட்டாக. வள்ளிக்குத்தான் மனமே ஆறவில்லை. பஸ்ஸில் அவன் அருகில் அமர்ந்தவள் புலம்பிக் கொண்டேதான் வந்தாள். எதுக்கு உனக்கு இத்தனை கோபம் மாமா, ஒருத்தனை அடிச்ச சரி எல்லாரையுமே பந்தாடணுமா, செத்துக்கித்து தொலைச்சிட்டானுங்கன்னா நீ ஜெயிலுக்கு போவியா என அவள் கவலையும் கோபமுமாக கேட்க, உன்மேல் கை வைத்தவனை கொஞ்சவா வள்ளி, கொலையெல்லாம் பண்ண மாட்டேன் பயப்படாதே, இந்த அடி கூட இல்லாமல் விடும் அளவு நான் நல்லவன் இல்லை என அவன் கூற, என் கோபக்காரன் மாமா என அவன் மீசையை முறுக்கிவிட்டாள் வள்ளி. ஆமாடி அதுக்கு என்ன இப்போ என அவனும் தன் மீசையை முறுக்கிக் கொள்ள, ஒண்ணுமே இல்லையே என்றவள் அமைதியாக அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அத்தியாயம் 5. முதல் நாள் கற்பகம் இல்லாமல் அன்றுதான் அனுபமா வேலைக்கு வந்தாள். சுகுமாரனுக்கு அலுவலகத்தில் வேலை இருந்ததால் அவள் மட்டும் கிளம்பி வந்திருந்தாள். அவள் வந்ததுமே நர்ஸ் கிளம்பிவிட்டார். விழித்து அமர்ந்திருந்த குணவதி அருகில் வந்து அமர்ந்தவள், ஏதாவது சாப்பிட்றீங்களாமா என மென்மையாக கேட்க, அவளை ஒரு குழப்ப பார்வை பார்த்தவர் வேண்டாம் என்பது போல் மட்டும் தலையை ஆட்டினார். நான் பாட்டு போடுறேன் கேட்குறீங்களா என்றவள்
மெலிதான பாடல்களை தன் போனில் போட்டுவிட பல நாட்களுக்கு பின் அவர் முகத்தில் சிறு புன்னகை தோன்றியது. அவருக்கு பாடல்கள் கேட்பது என்றால் மிகவும் பிடிக்கும். இத்தனை நாட்கள் யாரும் அதையெல்லாம் யோசிக்கவில்லை. சாதாரணமாக அனுபமா செய்த முதல் செயலே அவர்களுக்குள் ஒரு அழகான பிணைப்பை ஏற்படுத்தியது. எப்போதும் முகத்தில் இருக்கும் குழப்பம் எல்லாம் சற்றே மறைந்து அவர் அமைதியாக கண் மூடி பாடல்கள் கேட்க அவருக்கு ஹெல்த்தியான ஜூஸ் போட்டு எடுத்து வந்தாள் அனுபமா. இதை மட்டும் குடிங்கம்மா என்றவள் அவர் கையில் கிளாஸை கொடுக்க அதை முதலில் வாங்கி குடித்து பார்த்தார். கசப்பு என்றார் மெதுவாக. உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குடிங்க. நீங்கள் தெம்பா இழந்துக்க வேண்டாமா? சுகுமாரன் சார் பாவம் இல்லையா? நீங்கள் நல்லா இருந்தால்தானே அவர் நிம்மதியாக இருக்க முடியும். அவருக்கு என்ன புரிந்ததோ, பையன் பெயர் மட்டும் அவர் தலையில் தெளிவாக ஏறியது. அதற்கு மேல் மறுப்பு கூறாமல் குடித்து விட்டார். அவரை பாட்டு கேட்க சொல்லிவிட்டு அனுபமா மீண்டும் சமையல் அறைக்குள் வந்தாள். இரவு உணவிற்கான வேலைகளை செய்தவள் காய்கறிகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் குணவதி அறைக்கே வந்தாள். அங்கு வைத்து காய்கறியை நறுக்கியவள், உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமா? சுகன் சாருக்கு என்ன பிடிக்கும் என கேட்க அவரோ திரு திருவென விழித்தார். அவருக்கு எதுவும் தெரியவில்லை. அவர் உதட்டை பிதுக்க, சுகன் சார் வந்ததும் நாம் கேட்போமா என அவரையும் கூட்டு சேர்த்து கொண்டாள் அனுபமா. அவரும் ஆர்வமாக சரி என்றதில் மெளிதாக சிரித்து கொண்டவள் வேலையை தொடர்ந்தாள். இடையில் ஒரு முறை அவளுக்கு அழைத்த சுகுமாரன், வர லேட்டாகும், நீ அம்மாவை பார்த்துக்கோ என கூற, கால் எப்படி இருக்குது சுகன் என்றாள் அவள். உன் வேலையை மட்டும் பாரு அனுபமா என காய்ந்து விட்டே அவன் போனை வைத்து விட்டான். இன்று அவனுக்கு வேலைகளுக்கு இடையில் கால் சுழுக்கி போயிருந்தது. அதனுடன் அதிகப்படி வேலை வேறு, என்ன செய்கின்றானோ என்ற கவலையில்தான் அவள் கேட்டது. அவன் மதித்தால்தானே? அவளிடம் இருந்து வரும் அக்கறையை கூட அவன் மனம் சுத்தமாக விரும்பவில்லை. இரவு குணவதி தூங்கிய பின்தான் சுகுமாரன் வந்து சேர்ந்தான். ஃப்ரெஷ்ஷாகி வந்தவன் அன்னையை பார்த்துவிட்டுத்தான் உணவு மேஜைக்கே வந்தான். லேசாக தாங்கி நடந்தவனை கவனித்தவள், இன்னும் வழி இருக்குதா என கேட்க, இப்போ பெட்டர், ஒரு 2 டேஸ் அதிகம் ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருந்தால் சரியாகிடும் என்று கூறிக்கொண்டே உணவு மேஜையில் அமர்ந்தாள். அம்மாக்கு என்ன கொடுத்தாய் என அவன் கேட்க, சப்பாத்தி என்றவள், இன்னும் அம்மாக்கு என்ன என்ன கொடுக்கலாம் என்று நாசிடம் கேட்டிருந்தேன், அவங்க நிறைய சொல்லியிருந்தாங்க, மெதுவாக செஞ்சு கொடுத்து முடிந்தவரை சாப்பிட வைக்கிறேன் என்றாள் அவள். அவள் அன்னைக்காக செய்திருந்ததை ஒரு முறை ருசி பார்த்தவன் குறை சொல்ல எதுவும் இல்லாததினால் தனக்கு வைத்த உணவை அவன் உண்டான். அதுவும் ஓரளவு சுவை நன்றாகவே இருந்தது. சமையல் எல்லாம் உனக்கு தெரியுமா? நீ சொடக்கு போட்டால் செய்து கொடுக்க 100 பேர் இருந்திருப்பாங்களே. இருந்தாங்க தான், இல்லாத போது கத்துக்கொண்டுதானே ஆக வேண்டும். நிமிர்வாக அவள் பதில் கூற அதற்கு மேல் அவன் எதுவும் குதர்க்கமாக கேட்கவில்லை. நீ சாப்பிட்டியா? இல்லை, இனிமேல் தான் சுகன். ஏமா, நீ என்ன என் பொண்டாட்டியா? காத்திருந்து பரிமாற, வேலைக்காரிதானே, நேரத்துக்கு சாப்பிட்டு விடு, உட்காரு என அவன் கூற, இவன் நக்கல் செய்கின்றானா அக்கறையில் சொல்கின்றானா என்றே புரியாமல் போக அமைதியாக பார்த்தாள் அனுபமா. உணவை முடித்துக்கொண்டு எழுந்த சுகுமாரன் வாசலில் போற்றுக்கோவில் போடப்பட்டிருந்த சேரில் சென்று அமர்ந்து கொண்டான். கால் வலித்ததினால் அதை தூக்கி எதிரில் இருந்த டீ பாயின் மேல் வைத்திருந்தவன் போனில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தான். அனுபமாவும் உணவை முடித்துக்கொண்டு பாத்திரத்தை எல்லாம் தேய்த்து போட்டுவிட்டு அவனை பார்க்க வந்தாள். கால் ரொம்ப வலிக்குதா சுகன்? ஒரே நிலையில் அவன் காலை வைத்திருப்பதை பார்த்து அவள் கேட்க அவனுக்கோ அவள் அக்கறை எரிச்சலைத்தான் கொடுத்தது. வலிக்காமல் குழுகுழு வென்றாயிருக்கும். வலிக்கத்தான் செய்யுது, கொஞ்சம் பிடித்து விடுகின்றாயா என அவன் கடுப்புடன் கேட்க, அவளோ விடுறேன் சுகன் என கூறிக்கொண்டே அவன் கால் அருகில் வந்து அமர்ந்தாள். டீஃபாயில் இருந்த அவன் காலை இடமாக அவள் பிடித்துவிட அவளையே சில நொடிகள் எந்த உணர்வும் அற்று வெறித்தான் சுகுமாரன். பின் சட்டென காலை எடுத்துவிட்டான். அவள் அவனை கேள்வியாக பார்க்க, எந்த உரிமையில் என் கால்களை பிடிக்கின்றாய் அனுபமா? உனக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்குது? எங்கு வேலைக்கு போனாலும் முதலாளி காலை பிடிப்பாயா என்றான். மாட்டேன்தான் சுகன், ஆனால் என்னவோ உங்கள் காலை பிடிக்க வேண்டும் என்றால் சங்கடமாக இல்லை. எனக்கு உங்களை ஏற்கனவே தெரியும். நட்பு என்னும் வகையில் உங்களை ஒரு நல்ல நண்பனாகத்தான் பார்த்தேன், அதனால் கூட இருக்கலாம். தென் அவள் நிறுத்தியதும் அவன் கேள்வி கேட்க அவளுக்கு அவன் கேட்க வருவது புரிந்தது. அதற்குத்தான் மன்னிப்பு கேட்கிறேன்.
அவள் கூற்றில் கசப்பாக புன்னகைத்து கொண்டவன், உன் மன்னிப்பு என் கோபத்தை அதிகம்தான் படுத்துகின்றது. அனுபவா, நான் இன்னும் வேலைக்கு ஆள் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றேன். கிடைக்கும் வரை மட்டும்தான் உனக்கு இங்கு வேலை. அதற்குள் உன் பிராயச்சித்தத்தை எல்லாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்து கழித்து விடு. அதற்கு மேல் உனக்கு இங்கு இடம் இல்லை, போய் தூங்கு என்று விட்டு அவன் எழுந்து சென்று விட்டான். அனுபமாவோ அவனையே பார்த்து கொண்டு உள்ளே சென்றாள். தன் மனதிற்கு என்ன ஆயிற்று என அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். சில நாட்கள் அவன் அன்னையை பார்த்து கொண்டு செய்த தப்பை கழித்து விட வேண்டும் என்றுதான் அவளுமே இங்கு வந்தது. வந்தபோது மட்டும்தான் அந்த எண்ணம் எல்லாம். அதற்கு மேல் அவள் மனதில் நடந்த மாற்றங்களுக்கு யாரை பொறுப்பாக்குவது? அவள் மனம் அவன் அருகாமையை விரும்பியது. அவள் செய்தது மிகப்பெரிய பாவமோ என்னவோ, அவள் தூக்கி எறிந்த காதல் மீண்டும் அவளுக்கே வந்தது. துச்சமாக அவள் நினைத்த காதலின் உயர்வை வலிக்க வலிக்க அவளுக்கு புரிய வைக்க வந்தது. அவளிடம் முகம் கொடுத்து கூட பேசாதவனை அவள் மனம் ரசித்து தொலைத்தது. அவளை துரத்த குறியாக இருப்பவனுடன் காலம் முழுக்க வாழ்ந்திட துடித்தது. மனம் என்னும் விசித்திர சிறைக்குள் அடைப்பட்டு தவித்து போனாள் அழகிய பாவை அவள். மறுநாள் காலை தான் கிளம்பும் முன் அனுபமாவை தேடி வந்தான் சுகுமாரன். ஆபீஸ் வருகிறாய்தானே என அவன் கேட்க, வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் சுகன் என்றாள் அனுபமா. ஓகே என்றவன் அன்னையிடம் கூறிக்கொண்டு கிளம்ப போக, ஒரு நிமிடம் சுகன் என அவனை நிறுத்தினாள் அனுபமா. அவன் நின்று திரும்பி பார்க்க, அம்மா, நேற்று இவரிடம் ஒரு விஷயம் கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தோமே, கேட்கலாமா என அவள் நிறுத்த, அவருக்கோ சரியாக நினைவில்லை. என்னம்மா என அவர் புரியாமல் கேட்க, அவருக்கு என்ன காய் பிடிக்கும் என்று கேட்கலாம் என பேசினோமே என்று நினைவுபடுத்தினாள் அனுபமா. அவரும் முகம் சுருங்க யோசிக்க, அவரை அதிகம் யோசிக்க விடாமல் அவள் சுகுமாரன் பக்கம் திரும்பினாள். உங்களுக்கு என்ன என்ன காய்கறி எல்லாம் பிடிக்கும் சுகன்? அம்மா மறந்துட்டாங்க, இப்போ நீங்க சொன்னால் சரியாக நினைவு வச்சுப்பாங்க என அவளே கூற, ஆ சொல்லுப்பா என்றார் குணவதியும். எனக்கு உங்க கையால எது செய்தாலும் பிடிக்குமா? ஒன்றே ஒன்று, வேண்டுமென்றால் வெண்டைக்காய் பிடிக்கும், இதை நினைவு வச்சுக்கோங்க என அவன் தன் அன்னையிடமே பதில் கூறினான். நாம ஞாபகம் வச்சுக்கலாமா இல்லை எழுதிப்போமா? நான் இன்று ஒரு டைரி எடுத்துட்டு வரேன், நாம் எல்லாமே எழுதிப்போம் சரியா என அவளே ஒரு வழி கண்டுபிடிக்க அவரும் சம்மதமாக தலையாட்டினார். இருவரையும் பார்த்து கொண்ட சுகுமாரன் எதுவும் கூறாமல் கிளம்பி விட்டான். அவளும் நாஸ் வந்ததும் தன் ஸ்கூட்டியில் கிளம்பி விட்டாள். அவள் வீட்டிற்குள் நுழைந்த போதே அத்தா என்ற தம்பியின் குரல்தான் அவளை வரவேற்றது. அவனை பார்த்து மெளிதாக சிரித்து கொண்டவள், குளிச்சிட்டு வந்துடுறேன்டா ராகவ் என்று கூறிக்கொண்டே ஹேண்ட்பேக்கை கழட்டினாள். சுடு தண்ணி போட்டுக்கிறேன் பாப்பா என பத்மா கூற, தேங்க்ஸ்மா என்று விட்டு சென்றாள் அனுபமா. குளித்து முடித்து வந்தவள் நேராக தம்பி ராகவனிடம்தான் வந்து அமர்ந்தாள். ராகவ் குட்டி, என்ன பண்றீங்க என அவள் கேட்க, பில்டிங் என்றான் அவன். அவனுக்கு எதிரில் சிறுவர்கள் விளையாடும் பில்டிங் செட் கலைந்து கிடந்தது. அவளுக்கு காஃபி எடுத்துக்கொண்டு வந்த பத்மா அவள் அருகில் அமர்ந்தார். நல்லா தூங்கினாயா பாப்பா? பாவம், எங்களுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய். அவர் பாவம், உன் தலையில் விடிந்தது போல் ஆகிடுச்சு. இது தினமும் பத்மா புலம்பும் புலம்பல்தான். அனுபமாவிற்கு பழகியே விட்டிருந்தது. தினமும் இதை சொல்லாவிட்டால் உங்களுக்கு தூக்கமே வராதா என அவள் மெளிதாக சிரிக்க, எப்படித்தான் சிரிக்கின்றாயப்போ என்றார் அவர். விடுங்கம்மா, எல்லாம் விதி, என்ன என்னவோ நடந்து போச்சு. நாம் ராகவை சரி பண்ணும் வழியை பார்ப்போம். அவனுக்கு ஸ்கூல் விசாரிச்சுட்டு தான் இருக்கிறேன், கிடைத்ததும் சேர்த்து விடலாம். நல்லபடியாக படித்தால் கொஞ்சம் கொஞ்சம் அவனுமே தெளிந்து விடுவான் என்றாள் அனுபமா. என்னவோ பாப்பா, இந்த பிள்ளையாவது நல்லபடியாக பிறந்திருக்கலாம், இவனும் மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்து இப்படி ஆகிட்டான். கவலையுடன் அவர் மகன் தலையை தடவி கொடுக்க, அதையே யோசிக்காதீங்கம்மா, என் தம்பிக்கு என்ன குறை, அவன் அறிவாளியாகும் என்றவள், என்ன ராகவ் என அவனையும் கேட்க, அவனும் அவளை பார்த்து மெளிதாக சிரித்தான். நேரமாச்சுமா, நான் கிளம்புறேன், காபி சூப்பர் என்று விட்டு அவள் எழுந்து விட்டாள். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா பாப்பா? 24 மணி நேரமும் வேலை பார்த்தால் உடம்பு என்னத்துக்காகும். அம்மா, நான் அப்படியெல்லாம் வேலை செய்வதில்லை, நைட்டு நல்லா தூங்கிடுவேன். நம் ராகவ் ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக நடக்கணுமா? அவனை ஓரளவாவது நன்றாக ஆக்கினால்தான் எனக்கு நிம்மதி. 8 பிள்ளை இன்னும் கொஞ்சமாவது தெளிவாக இருக்கணும். கண்டிப்பா என்னால் முடிஞ்சதை செய்வேன் ஒருவித உறுதியுடன் கூறியவளை
பார்த்தவருக்கு வேதனையாகத்தான் இருந்தது. உனக்கு இதெல்லாம் தேவையா பாப்பா? கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ வேண்டிய வயதில் இப்படி எங்களை தூக்கி சுமக்கின்றாயே. கல்யாணம் என்றதுமே அவள் கண்முன் சுகுமாரன் முகம்தான் வந்தது. நடக்கக்கூடிய காரியமா என்ன? அம்மா, இப்போதைக்கு ராகவை பார்ப்போம். தப்பு செய்தது என் அப்பாதான், இவன் இல்லை. எனக்கு இவன் தம்பிதான். சும்மா ஏதாவது நினைத்து குழம்பிக் கொண்டிருக்காமல் இவனை பாருங்க. என்ன தேவை என்றாலும் உடனே கூப்பிடுங்க, நான் வந்துருவேன், பார்த்துக்கோங்க என்றவள் வரேன் ராகவ் என தம்பியிடமும் கூறிவிட்டு கிளம்பிவிட்டாள். அவள் சென்ற சிறிது நேரம் கழித்துதான் அவள் சொல்லிச் சென்றதே சிறுவனுக்கு புரிந்தது. பாவம், பிறக்கும் போதே மனநல குறைபாட்டுடன் பிறந்த குழந்தை. வயதிற்குரிய மூளை வளர்ச்சி இல்லை. அனைத்துமே கொஞ்சம் மெதுவாகத்தான் புரிந்து செய்வான். அவனை எப்படியாவது கொஞ்சம் சகஜமாக்கி விட வேண்டும் என அனுபமாவிற்கு என்னவோ ஒரு வைராக்கியம். எதனால் வந்ததோ அதனால் அதை பிடித்து கொண்டு அவளும் சுற்றி கொண்டிருந்தாள்.